தங்காமல் சூப்பர்வான ஒரு சூப்பர்வான இன்றைக்கி நான் என்ன சேல் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற வீடியோ தான். இந்த வீடியோ யூடியூப்பில் வரும்போது பார்த்திங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிருக்கும். 8973-85884 நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட பேர், ஊர், அதுக்கப்புறம் பின்கோடு இல்லை உங்கள் அட்ரெஸே கொடுத்தாலும் ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா பிளான்ட் ஆர்டர் போட்டுடுறீங்க, ஆனால் வந்து நீங்கள் வந்து சேலுக்கு எல்லாம் முடிச்சுட்டு அட்ரஸ் கேட்கும்போது சம்டைம்ஸ் ஐயோ நம்ம தான் பே பண்ணிட்டோம், ஆர்டர் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மன் இருந்துடுறாங்க, எனக்கு அட்ரஸ் வர்றதில்ல. ஸோ எதுக்காக இந்த அட்ரஸ் கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரீசன். இன்னொன்று, ஒரே பேரில் நிறைய பேர் சேவ் பண்ணிய போது கன்ஃபியூஷன். இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லா ஆன்லைன் செல்லருக்கும், எல்லாம் சாரீ விற்கிறவங்க, காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் எதுனாலும் சரி அவங்களுக்கு இது வரும். அதாவது சின்ன லெவலில் பண்ணுறவங்களுக்கு, அது பெரிய லெவலில் வந்து ஆள் வச்சு எல்லாம் இது பண்ணுறவங்களுக்கு அது வேறு மாதிரி. நம்மளுக்கு வீட்டிலேருந்து ஹோம் கார்டன் இது மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ண முடியுது. நான் வந்து கேட்குறது இந்த ரீசனுக்காக தான் கேட்குறேன். அட்ரெஸ்ஸு, பேர், ஊர், பின்கோடு வரல அப்படின்னா என்னால் ரிப்ளை பண்ண முடியாதுப்பா. ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது பண்ணும்போது என்னோடது நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு சிஸ்டர், எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டையும் ஒரு 30-40 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடுறீங்க, எடுத்து எனக்கு வந்து என்ன பண்ணிடுறீங்க, அனுப்பிடுறீங்க, இதெல்லாம் சூப்பர் சிஸ்டர் எனக்கு அனுப்பி விடுங்கன்னு சொல்லி. பட் சேல் எப்படி போயிட்டுருக்குது, என்ன ப்ரொசீஜரில் இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரியாமல் உங்களோட ஆர்வத்தில் நீங்கள் அனுப்பிட்டு என்ன பண்ணுறீங்க, டிசப்பாயிண்ட் ஆகிடுறீங்க. அதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் வீடியோ, பிளான்ஸ், சேலுக்கு இது பண்ணி அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஐயோ சிஸ்டர் எனக்கு கிடைக்கலையே, எப்படி தான் உங்ககிட்ட வாங்குறதுன்னு தெரியலையே, ஆனால் எப்போ கேட்டாலும் சோல்ட் அவுட் சொல்லிடுறீங்களே சிஸ்டருங்கிறீங்க. ஒரு நாளைக்கு 100-150 பிளான்ஸ் வந்து நம்மளுக்கு சேல் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்குது. அப்போ யார் தான் புக் பண்ணுறது, யாருக்கு தான் அது பண்ணி அனுப்புகிறீங்க அப்படின்னா 8973-85884 நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம சொன்ன மாதிரி வந்து பேர், ஊர், பின்கோடு சொல்லிவிட்டு ஜஸ்ட்டு சொன்னிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ரெயின் லில்லிக்கும் அதே ப்ரொசீஜர் தான், சொல்லிட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன அவைலபிள் இருக்குது சேலுக்கு. இப்போ இதெல்லாம் இன்றைக்கி சேலுக்கு இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் டக்கு 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 டக்குன்னு நான் மெசேஜ் போடுவேன், இந்த பூவை காமிப்பேன், தாப்பிட்டுட்டோ, இதுதான் மண்ணிலேருந்து தொட்டியிலேருந்து கொட்டி காமிச்சிட்டு ஃபுல் இதையும் இருப்பாருங்க. இதெல்லாம் வந்து சேலுக்கு முடிச்சு கிளம்பி போகிறது, இப்போ தான் வீட்டுக்கு, புது வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு லீஃபை கட் பண்ணி, வாஷ் பண்ணி, சாஃபில் டிப் பண்ணி நானே ப்ராசஸ் பண்ணி அப்படி தான் அனுப்புகிறேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமமாக சொல்கிறேன், ஒரு 10 பேர் என்கிட்ட வந்து இப்போ கேட்குறீங்கன்னு வைங்களேன் சிஸ்டர், இந்தந்த வெரைட்டி இந்தந்த வெரைட்டி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பூவாக எடுத்து கொடுத்துட்ருக்கிறதுக்கு நம்மளுக்கு உண்மையிலே நேரமின்மை. அதனால தான் மொத்தமாக என்னோடய வாட்ஸ்அப் சொந்தங்கள்னு சொல்லிட்டு நான் உங்களை வந்து நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா ஸ்டேட்டஸில் இந்த டைமுக்கு சேல் இப்போன்னு சொல்லிட்டா என்னோடய தங்கங்கள் ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. ப்ரிப்பேர் ஆகிட்டு அப்போ நான் என்ன பண்ணுவேன், நெக்ஸ்ட் இதுதான் சொல்லிட்டு கோடு அதுக்கு கொடுத்துட்டு சேல் கொடுத்துட்ருக்கேன். டக்கு டக்கு டக்குன்னு புக் பண்ணுவாங்க. புக் பண்ணுறவங்களுக்கு என்ன பிளான்ட் நான் சேலுக்கு அனௌன்ஸ் பண்ணணும் அதோட வீடியோ அனுப்பிடுவேன். வீடியோ அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டிக்கு கீழே இப்போ இந்த பிளான்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த பிளான்ட்டு எல்லாமே மெச்சூர்ட் பிளான்ட் இருக்குது, இந்த பிளான்ட் இருக்குது. இதுக்கு கீழே எப்படி இருக்கும்னா சம்டைம்ஸ் அழுகியிருக்கலாம், சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு கிராக் இருக்கலாம், ஏதோ ஒரு இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதையும் நான் எடுத்து வாஷ் பண்ணி ஃபுல்லாக காமிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கன்ஃபர்மேஷன் பெற்றுக்கொண்டு இந்த சேலை வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இப்படி இருக்க சொல்ல அதை சொல்கிறல, ஒரு 10 பேர் நீங்கள் வந்து என்கிட்ட சிஸ்டர் இது இருக்கா இது இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்னால் அப்போ இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இது அவைலபிளான்னு கேட்பாங்க, எப்போ சேல்னு கேட்பாங்க, எனக்கு தெரியாதுன்ற வேணாம். ஏன்னா தெளிவாக வீடியோலாம் யூடியூப்லேயே நம்ம பண்ணிட்டோம், இப்படி தான் ப்ரொசீஜர், இது தான் போயிட்டுருக்குன்னு. சிஸ்டர் உங்ககிட்ட வந்தால் வாங்கவே முடிய மாட்டேங்குது சிஸ்டர், தன்னது இது ஜாக்பாட் அடிச்சா தான் ரெண்டு போல் அப்படி இப்படி என்னென்னமோ சொல்கிறீங்க. பட் எனக்கு இந்த கடையை இப்படி தான் நடத்த முடியும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இப்படி தான் என்னால் கொடுக்க முடியுது, எனக்கு வேறு வழி தெரியலைப்பா. பட் யூனிக் கலெக்ஷன்ஸாக இருக்குது, அதனால் ஆசையில் வந்து கேட்குறோம், நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேன்னு கேட்டால் கண்டிப்பாக. ஏன்னா யூனிக் கலெக்ஷன்ஸ் தான், அதனால தான் டக்கு டக்கு டக்குன்னு கொத்திட்டு போயிடுறாங்க. ஃபாஸ்ட் ஃபிங்கர் மோடில் போயிட்டு டைப் பண்ணும் போல் புக்குன்னு போடுறதுக்கடல போயிடுது, அதனால் பீன் போடுறேன் அப்படின்லாம் வந்து சொல்கிறீங்க, அதுவும் எனக்கு வந்து புரியுது. ஸோ இப்போ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் கரெக்டாக இது தான் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன். இப்போ என்ன சில நிறைய பேர் சொல்கிறாங்க வாட்ஸ்அப்பில் அது பண்ணுறது நீங்கள் வந்து கேட்லாக் போட்டுருங்க சிஸ்டர் அப்படின்னா என்ன தெரியுமா, இந்த பூவை நான் எங்கேயாவது போய் ஒரு 10 செடி ஒரே மாதிரி எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சு இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா நான் சொல்லலாம், இங்கே இன்றைக்கி 10 செடி இதில் இருக்குதுங்க இந்தாங்க எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்லலாம். தமிழச்சி கார்டன் அப்படி கிடையாது, இது என் வீட்டிலே இதை பாருங்கள், கிட்டத்தட்ட ரீபாட் பண்ணி இதோட போன ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து பாட் பண்ண செடி, இதெல்லாம் 10 மாதமாக இதில் வளர்ந்துருக்குது. அதுக்கு முன்னாடி இது நல்ல மெச்சூர்டான பிளான்ட்டு, அப்படி இருக்கிற பிளான்ட்டு திரும்ப இது 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே பூத்து 2 மழை வெயில் பார்த்த பிளான்ட்ஸு திரும்ப இப்போ வந்து பூத்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும்போது நான் சொல்லி கொடுக்கும்போது என்னால் கேட்லாக் போட முடியாது.
ஸோ கடையை எப்படி நடத்துறதுன்னு நீங்கள் சொல்ல வேண்டாம், நான் கடையை எப்படி நடத்துகிறனோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வழிக்கு நீங்கள் ஒத்து வந்தீங்கன்னா எனக்கு போதும் அப்படிங்கிறது தான். திரும்பவும் சொல்கிறேன், இங்கே தான் வாங்கணுங்கிறது கட்டாயமும் கிடையாது. இது பூ ரொம்ப அழகாக இருக்கிறதுனால நான் அதை பிடிச்சிட்ருக்கிறேன். ஓகே, இது வந்து கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா கலர் அப்படியே மாறும், டிஸப்பியர் ஆகும் அப்படி தான். ஸோ அப்படியும் கிடையாது, கொஞ்சம் மட்டும் பொறுமையாக இருந்துட்டு இது பண்ணிங்கன்னா போதும். இதே மாதிரி பூக்க பூக்க இது தான் பூ 100% வந்து பார்த்திங்கன்னா கலர் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதில் இருக்குது. இன்னொன்று, நம்ம இந்த செடியை வந்து ஒரு 450 ரூபாய் இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங்னு வாங்குகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த செடின்னு வச்சுக்கோங்க 450 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் அப்படி போடுவேன், 480 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங், 550 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் போடுறேன், சரி 250 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் போடுறேன் அப்படின்னா அந்த சைஸில் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த எல்லோ இருக்குதுன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 280 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் போடுறேன். ரெண்டு பிரான்ச்சஸ் வந்துருச்சு, உங்களுக்கு பூ வந்துருச்சு, ப்ராடக்ட்ஸ் எடுத்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கலர் கன்ஃபர்மேஷன். இன்னொன்று, இதோட மெஷர்மெண்ட் இது தான், இப்படி தான் உங்கள் வீட்டுக்கு செடி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் கோடு எழுதிட்டு அடுத்த நாளே உங்களுக்கு வந்து வீட்டுக்கு கிடைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஏன்னா கேட்லாக் ஒன்று போட்டு ஓகே இது காமிக்கிறாங்க, 10% கலர் கூட வருமா குறைச்சி வருமா, இல்லை பிளான்ட்டு சைஸ் காமிச்சாங்க இது கூட இருக்குமா குறைச்சிருக்குமா, என்னன்னே ஒன்றுமே புரியலையே அப்படின்ற ஒரு ஐயம் வந்து உங்களுக்கு இருக்கிறது எனக்கு தெரியுது. அதனால தான் தமிழ்ச்சி கார்டன் பிடிச்சி போய் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் என்னோடய நிலைமை இதுதான், வாரத்துக்கு என்னால் வந்து ஒரு 3 சேல் இல்லை 4 சேல் தான் போட முடியும், ஏன்னா திரும்ப இதை வாஷ் பண்ணி பேக் பண்ணுற வேலையும் இருக்குது. அதனால தான் தங்கங்களா, இந்த சுவாசிக்கம்லாம் வெரி ரேர், 1 or 2 தான் வந்து நான் கொடுத்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் சேல்கே. ஸோ தோட்டத்துலேருந்து நான் போயிட்டு மார்னிங் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து கோட் போட்டு உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு டைம் ஆகுது. ஸோ தனித்தனியாக ஒரு ஒருத்தவங்களும் அவங்கவுங்க நினச்சிக்கிறீங்க, நம்ம மட்டும்தான் சிஸ்டர்கிட்ட கேட்டிருக்குறோம் இது எனக்கு கொடுங்க சிஸ்டர், ப்ளீஸ் 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 என்னை மென்ஷன் பண்ணிக்கிறேன், நீங்கள் என்னை மறந்துடாதீங்க இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக நம்ம இது பண்ணிகிட்ருக்கப்ப எல்லாருமே எனக்கு இம்பார்ட்டன்ஸ் தான், அதில் கோச்சுக்கிறதுக்கு வேலையே கிடையாது. என்னையை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா ஒன்ஸ் உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி, ப்ராமிஸ் பண்ணிட்டேன் சொல்லிட்டேன் அப்படின்னா அதை நானே வந்து காப்பாற்ற முடியாமல் போகும்போது ஒரு மாதிரி எனக்கு அது ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. அதனால் இப்போல்லாம் கமிட்மெண்ட் எடுத்துக்கிறதே கிடையாது. இந்த ஒயிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஒரு லைட் பிங்க் இலையோடி போய் அழகாக வருது பாருங்கள். இதெல்லாம் இன்றைக்கி சேலுக்கு எடுத்துட்டேன், முதலே காமிச்சேன்ல அது மாதிரி இது ஒரு கலர்னு வச்சுக்கோங்க. இவங்க ஒரு அல்டிமேட் கலர், இவங்க இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதான் சொல்ல மாதிரி இதெல்லாம் இப்போ சிங்கிள் பெட்டல் பியூட்டி. இது இது இன்றைக்கி கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் சேலுக்கு, இன்றைக்கி ஒரு 50 பிளான்ட்டு தான் நான் வந்து இப்போது எடுத்துகிட்டு வந்தேன் நான் போட இருக்குது, ஏன்னா எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் இது வந்து இப்படி போட்டிருக்கேன். எப்படி தான் சார் சேல் இருக்குது தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வாட்ஸ்அப்பில் முன்னாடியே உங்களுக்கு சேல் இருக்குதுன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவேன். சரி, தங்கங்கள் நிறைய பேர் என்னென்னா அனௌன்ஸ் பண்ணுறதுனால அந்த யங் ஏஜ் இன்னும் கொஞ்சம் பிள்ளைங்களோட என்னால் போட்டியே போட முடியலம்மான்னு சொல்லிட்டு என்னோடய ஏஜில் இருக்கவங்க இல்லை என்னோட ஒரு 10 வயசு பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா சேலில் வாங்கவே முடியலம்மா இது என்னம்மா அது அப்படின்றாங்க. அதனால தான் அனௌன்ஸ் பண்ணாமலேயும் வந்து நான் சேல் போட்டு பார்த்தேன், நைட்டு 11 மணிக்கு போட்டு பார்த்தேன், 12 மணிக்கு சேல் போட்டு பார்த்தேன், அப்போயும் புக்காகி ஓடிட்டு தான் இருந்தது. அப்போ தான் தெரிஞ்சிச்சு ஓ நம்மளோட குவாலிட்டி, அதை வந்து இன்னும் நம்ம நேர்த்தியாக எடுத்துகிட்டு போகணுங்கிறதுல நான் கரெக்டாக இருக்கணும்னா, இன்றைக்கி பிளான்ட்டு ஒரு 20,000 பிளான்ட்டு நம்மக்கிட்ட இருக்குன்றதுக்காக போயிட்டு அவ்வளோத்தையும் இன்றைக்கி பூத்துருக்குன்னு எடுத்து சேல் போடக்கூடிய ஆள் தமிழச்சி கார்டன் கிடையாது. எனக்குன்னு கரெக்டாக அந்த நேரம் வரணும், உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நான் அதில் போடணும். கேட்லாக் போட்டால் உண்மையிலே எனக்கு ஈஸி தான், இந்த இதில் ஒரு 10 இருக்குது இதில் ஒரு 20 இருக்குது எத்தனை பேர் புக் பண்ணுங்க டக்கு டக்கு டக்குன்னு போட்டுகிட்டே போகலாம் தான், எனக்கு அது திருப்தியாக இருக்காது. ஏன்னா சேல் பண்ணிவிட்டு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் நம்ம பொறுமையாக இது பண்ணோம்னாலே போதும், இல்லைன்னா இந்த கலர் ஆர்டர் போட்டேன் இது வந்துச்சு இது பூக்கும் போது இந்த மாதிரி பூத்துச்சு அப்படின்றத விட, எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஆர்டர் இருக்குது இது சூப்பர் கலரு, இதில் வந்து பிரான்ச்சஸ் வந்து இங்கே ஒரு பிரான்ச் வந்துருச்சு இங்கே ஒரு பிரான்ச் வந்துருச்சு இங்கே வந்துருச்சு, காடெக்ஸையும் பார்த்துக்கோங்க, இந்த டோட்டல் வீடியோவையும் உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன். யார் புக் பண்ணுறாங்களோ 150 பேர் இன்றைக்கி பிளான்ட் புக் பண்ணுறாங்கன்னா 150 பேருக்கு 150 பிளான்ட்டோட வீடியோ அங்கே போயிருக்கும். இதுதான் என்னோட சக்ஸஸாக நான் நினைக்கிறேன். ரிசீவ் பண்ணோன்னா அவங்க அந்த லிஸ்ட்டை வச்சு செக் பண்ணுறாங்க, ஆமாம் இது போட்டோம் இது வந்துடுச்சு இது தானே சொன்னாங்க. இன்னொன்று புஷ் பண்ணுறதும் கிடையாது யாரையும், அவங்க அக்ரி பண்ணி அதுக்கு வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் வெரி நியூ கலர், இது இங்கே பாருங்கள் சூப்பர் நியூ கலர், இன்றைக்கி 2 தான் கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய வெரைட்டி பாருங்கள். ஸோ அதனால் தங்கங்களா இது நான் பதிவு பண்ணேன்னு நினச்சேன், நான் பதிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ரெயின் லில்லி சீசன் வந்ததுக்கப்புறம், ரெயின் லில்லி எனக்கு எப்படாவது வடுன்னு இருக்குது, அடி தூளா இந்த வருஷம் அடி பொலியாக இருக்குது ரெயின் லில்லி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சேலுக்கு. ஸோ அதுக்காகவும் வெயிட் பண்ணுங்கள் தங்கங்களா. ஓகே, ஹாப்பி கார்டனிங். அதே மாதிரி ரெயின் லில்லிஸோ அல்லது அதிகமோ கொடுக்குறேன்னா சீதோஷன் நிலைக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன சொல்கிறனோ சேல் போட்டு முடிச்சுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பேன் தங்கங்களுக்கு, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 மாதம் முன்னாடி இருந்த வெயில் வேறு,
பத்து நாள் முன்னாடி இருந்த டெம்பரேச்சர் வேறு, இப்போ இருக்கிற டெம்பரேச்சர் வேறு. அதுக்கு ஏற்ற மாதிரி அதை வெயிலில் வைக்கணுமா, நிழலில் வைக்கணுமா, எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் புக் பண்ணுறவங்களும் கரெக்டாக சொல்லணும். அதே மாதிரி சீடு மெயினாக சொமாலன் சீட்ஸ், சொமாலன் சீட்ஸும் வராங்க. பிகினரான்னு கேட்டால் இன்னும் இது வரைக்கும் நான் விதச்சே பார்த்ததில்லை. சொமாலன் சீட்ஸ்லாம் எடுத்தோன்னே விதச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜெர்மினேட் ஆகலை சிஸ்டர், இது பண்ணல சிஸ்டர், அது பண்ணல சிஸ்டர்ன்ற ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி விடுறதுக்கான ஆட்கள் நிறைய இன்றைக்கி இருக்காங்க ஃபீல்டில். நம்மக்கிட்ட பிளான்ட் ஆர்டரும் போட மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த செல்லர்கிட்ட வாங்கி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்படின்னு பொதுநல விரும்பிகள் சில பேர்லாம் வந்து பேர் வச்சுக்கிட்டு தெரியுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல நான் விரும்பலை. பட் என்னோடய தங்கங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆல்ரெடி ஒபிசம் சீட்ஸ் நிறைய போட்டு வச்சு பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா வாங்குங்க. இல்லைன்னா உங்களுக்கு வீடியோ அனுப்பி டிஸ்பேச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நான் பண்ணி தான் பண்ணுவேன். ஊரில் என்னென்னமோ பண்ணிவிட்டு எப்படி எப்படியோ போகிறானுங்கடா, ஆனால் ஒரு சீடு விற்கிறதுல கூட என்னை கண்ணு கண்ணாக வச்சு பார்க்குறீங்களாடா, அந்தளவுக்கு நான் உயர்ந்துட்டேனாடா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஓகே, ஹாப்பி கார்டனிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.